ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது டிசம்பர் மாதம் தியேட்டரில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற மூவி ஹரிஷ் கல்யாண் நடிப்பில் வெளியாகும் பார்க்கிங் மூவி. இந்த படத்தை ராம்குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஹரிஷ் கல்யாண், இந்துஜா, எம்எஸ் பாஸ்கர் இன்னும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் டிசம்பர் 1ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அடுத்து நயன்தாரா நடிப்பில் வெளியாகும் அன்னபூர்ணி மூவி. இந்த படத்தை நிலேஷ் கிருஷ்ணா டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நயன்தாரா, ஜெய், சத்யராஜ் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் டிசம்பர் 1ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அடுத்து நாடு மூவி. இந்த படத்தை எம் சரவணன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் தர்சன், மகிமா நம்பியார் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் டிசம்பர் 1ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அடுத்து வா வரலாம் வா மூவி. இந்த படத்தை சுரேஷ் பாபு மற்றும் ரவிச்சந்திரன் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பாலாஜி முருகதாஸ், சஞ்சீவி இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் டிசம்பர் 1ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அடுத்து சூரகன் மூவி. இந்த படத்தை சதீஷ் கீதாகுமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் கார்த்திகேயன், சுபிக்ஷா கிருஷ்ணன் இன்னும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் டிசம்பர் 1ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அடுத்து அனிமல்ங்கிற ஹிந்தி மூவி பேன் இந்தியா மூவியாக டிசம்பர் 1ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் ரன்பீர் கபூர், ராஷ்மிகா இன்னும் பலர் நடிச்சிருக்காங்க. அடுத்து நானி நடிப்பில் வெளியாகும் ஹை நனா மூவி. இந்த படத்தை ஷெர்வியூ டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நானி, மிர்னல் தாகூர் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் டிசம்பர் 7ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அடுத்து காஞ்சூரிங் கண்ணப்பன் மூவி. இந்த படத்தை செல்வின் ராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் சதீஷ், ரெஜினா கசன்ட்ரா இன்னும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் டிசம்பர் 8ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அடுத்து கட்டில்ங்கிற மூவி. இந்த படத்தை கணேஷ் பாபு டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் கணேஷ் பாபு, சிருஷ்டி டாங்கே இன்னும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் டிசம்பர் 8ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அடுத்து அசோக் செல்வன் நடிப்பில் வெளியாகும் சபாநாயகன் மூவி. இந்த படத்தை சிஎஸ் கார்த்திகேயன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் அசோக் செல்வன், மேகா ஆகாஷ் இன்னும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் டிசம்பர் 15ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அடுத்து கண்ணகி மூவி. இந்த படத்தை ஷாலின் ஜியா டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் கீர்த்தி பாண்டியன், வெற்றி இன்னும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் டிசம்பர் 15ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அடுத்து பிரபாஸ் நடிப்பில் வெளியாகும் சலார் மூவி. இந்த படத்தை பிரசாந்த் நில் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் பிரபாஸ், பிருத்திவிராஜ், ஸ்ருதிகாசன் இன்னும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் டிசம்பர் 22ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அடுத்து மன்சூர் அலிகான் நடித்த சரக்கு மூவி. இந்த படத்தை ஜெயக்குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் மன்சூர் அலிகான், யோகி பாபு இன்னும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் டிசம்பர் 22ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அடுத்து ஷாருக் கான் நடிப்பில் வெளியாகும் டுங்கி மூவி. இந்த படத்தை ராஜ்குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஷாருக் கான், டாப்ஸி இன்னும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் டிசம்பர் 22ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படங்கள் தவிர ஜெயம் ரவியின் சைரன், ஜிவி பிரகாஷின் ரிப்பல், உரியடி விஜயகுமாரின் ஃபைட் கிளப் மற்றும் விஜய் ஆண்டனியின் வள்ளிமேல் போன்ற படங்களுக்கு இன்னும் ரிலீஸ் டேட் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணல. பட் இந்த படங்களும் டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.